வாங்க, இது ரெண்டாவது பாட்டு. தர்மம் பண்ணால் போதுமானு கேட்டேன். போதும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோம்னாலோ தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம்னாலோ இது இது வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு மாதிரி குழப்புற விஷயம். நீங்கள் சில மதங்களை வச்சு பேசினோம்னா இந்து மதத்தில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இஸ்லாமில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அதுவும் போட்டு குழப்பி ஒரு மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப இஷ்டம் நமக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இருக்கமே பேசுறது ரொம்ப இஷ்டம். இப்படி உட்காந்து நாலு பேர் உட்காந்து ஒரு வாக்குவாதம் பண்ணி அது முடிவை பற்றியெல்லாம் இல்லை, எவன் ஜெயிச்சான்றதை பற்றி கூட இல்லை, அதில் பேசணுமப்பா. ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா பேசியாச்சு, நல்லா இருந்துச்சப்பா, நல்லா பேசணும். அதோடு முடிஞ்சு இந்த முட்டைக்கோசு இருக்குது பற்றியிலா, வெங்காயம் முட்டைக்கோசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதை உரிச்சிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். சரி, என்னமோ இருக்க போகுது அப்படின்னு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, இதனால தான் அந்த ஈவேரா பெரியார் என்ன சொன்னார் அந்த காலத்தில், வெங்காயம்னார். எதை எடுத்தாலும் வெங்காயம்னார் அவர். அவருக்கு பெரிய வெங்காய பெரியார். இது ஏன்னா நம்ம நம்ம மக்கள் இப்படி பேசி 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 காலத்தை ஓட்டிட்டு விஷயம் என்னன்றது வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். தர்மம்ன்றான் எவனாவது ஒருத்தன் என்னைக்காவது உருப்படியாக தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இல்லை, காசை கொடு, சோறை போடு, ஏழைக்கு தர்மம் கொடு, என்னத்தையோ வர்றவங்க போகிறவங்கள கவனி, துணிமணியில் கொடு, நல்லது செய்யி கெட்டது செய்யாத, இப்போ இதெல்லாம் ரைட்டு. ஆனால் பாவமணி சரியில்லை, அதை செய்யாமல் இருக்கிறது எப்படின்றது அவங்க சொல்லியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நீ நல்லா யோசித்து பாரு, சின்ன வயசுலேருந்து நிறையா பாவம் பண்ணியிருக்கோம் எல்லோரும். நமக்கு பாவம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் யாரும். ஆனால் சில சமயத்தில் நம்ம என்ன சொல்லிடுறோம், இவன் நல்லவன் இவன் கெட்டவன். அப்போ எதை வச்சு சொல்கிறோம், இதை நவன் கெட்டவன் இவன் நல்லவன்றத நமக்குள்ள ஒரு சில கான்செப்ட்ஸ் வச்சுக்கிறோம். இதுதான் நல்லவன், இதுதான் கெட்டவன், பீடி சென்று குடிக்கிறான்டா அவன், தண்ணியை போடுறான்டா, கள்ளக்கடத்தல்றா அவன், எல்லாம் அது கெட்டவன் அப்படின்னு உடனே சொல்லிடுவோம். ஒரு சின்ன பொய் சொன்னால் அடப்படா சின்ன பொய் தான் போட போயிட்டு போ, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுவீடான் நாங்கள், இப்படி சொல்லியே நம்ம காலத்தை ஓட்டிடுறோம். அதனால் தர்மம் நியாயம் என்னன்றதை அளந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை, ஒரு தராஸ் இல்லை, பேச்சோடு நினைவு வச்சுது. இந்த தராசில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் கேளுங்க.